வணக்கம் குழந்தைங்களா. இப்போ நான் உங்களுக்கெல்லாம் ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய காட்டில் ஒரு மரம் இருந்துச்சு. காற்று ரொம்ப வீசினதால் அந்த மரத்துலேருந்து ஒரு குச்சி பட்டுன்னு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அந்த விழுந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த உலகத்தை எப்படியாவது சுற்றி பார்த்துடணும் அப்படின்னு. உடனே அந்த குச்சி என்ன பண்ணுதான், நடந்து அப்படியே அந்த வழியாக காட்டுக்குள்ளே போகுதான். அது போகும்போது ஒரு இசை, அழகாக ஒரு இசை கேட்குதான். என்னடான்னு பார்த்தா ஒரு குயில் அழகாக பாடிட்டு இருந்துச்சான். அந்த குச்சிக்கு குயிலோட இசை ரொம்ப பிடிச்சி போய் அதுகிட்ட போய் உன்னோட குரல் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சிதான். ஆனால் குச்சினால தான் பேச முடியாது, இப்போ அது எப்படி சொல்லும். உடனே ஒன்று பண்ணிச்சான், அதோட காலால் குயில் பக்கத்தில் போய் அருமை அப்படின்னு சொல்லி எழுதிச்சான். குயிலோட குரல் ரொம்ப அருமையாக இருக்குன்னு குச்சி எழுதி பாராட்டிடுச்சான். அடுத்து குயிலை தாண்டி அப்படியே நடந்து போகுது. திடீர்னு பார்த்தா செடியில் பூக்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சான். நிறைய செடி இருந்துச்சான், பூவெல்லாம் விதவிதமான வண்ணங்களில் இருந்துச்சான். அதை பார்த்த குச்சிக்கு ஒரே சந்தோஷம். அந்த பூக்கள் கிட்ட போய் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு அதுக்கிட்டேயும் சொல்லணும்னு நினச்சிதான். உடனே என்ன பண்ணிச்சான், பூக்கள்கிட்டே போய் அழகு அப்படின்னு தரையில் காலால் எழுதிச்சான். அதை பார்த்து பூக்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அடுத்து பூக்களை தாண்டி அந்த குச்சி நடந்து போய்கிட்டே இருக்கான். போகும்போது காட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் வரும்ல, அப்போ ஒரு பாம்பு அது பார்த்துச்சான். அப்போ அந்த குச்சியை பார்த்த பாம்பு என்ன பண்ணிச்சான், அதை பார்த்து படம் எடுத்து ஆடிச்சான். அப்போது அந்த குச்சி பாம்பு மாதிரியே தலையாட்டி அதுவும் ஆடிச்சான். அதுக்கப்புறம் பாம்பு ஒன்றுமே பேசாமல் போயிடுச்சான். குச்சியும் அந்த வழியை அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்துச்சான். அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரத்தோட கிளையில் அழகாக ரெண்டு கிளி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சான். அந்த குச்சி அந்த கிளிங்ககிட்டேயும் பேசணும்னு ரொம்ப ஆசையான், ஆனால் அதனால் பேச முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணிச்சான், தன்னோட காலால் நிலத்தில் கிளி ரெண்டையும் வரைஞ்சிதான் அழகாக. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு இலையையும் மறந்துச்சான். இது எல்லாத்தையும் பார்த்து அந்த கிளிங்க ரெண்டும் சொல்லிச்சான், உன்னால் பேச முடியலன்னா என்ன, நீ தான் நல்லா வரைகிறல்ல அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த குச்சிக்கும் ஒரே சந்தோஷம், ஆமாம் இல்லை, என்னால் பேச முடியலனாலும் நான் தான் நல்லா எழுதுறேன், அழகாக வரைகிறேன்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாமே குச்சி வரைகிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சான். எல்லா மிருகத்துக்கும் குச்சி ரொம்ப அழகாக வரைகிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். மரங்கள் எல்லாமே தன்னோட கிளையை ஆட்டி குச்சியை ரொம்ப பாராட்டுச்சான். அதனால் குச்சி என்ன பண்ணிச்சான், ரொம்ப ஆனந்தமாயிடுச்சான். ஒரு வழியாக அந்த காட்டையே சுற்றி பார்த்து அங்கே இருக்கிற எல்லா மிருகங்கள், மரங்கள், பூக்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து ஆனந்தமாயிடுச்சான் அந்த குச்சி. இப்போ அந்த குச்சியோட ஆசை நிறைவேறிடுச்சு.